வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் சீராகிவிட்டதாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். சென்னையில் தலைமைச் செயலகத்தில் பேசிய அவர், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் முடிந்துவிட்டதாக தெரிவித்தார். வெள்ள பாதிப்பிலிருந்து சுமார் 50,000 பேர் மீட்கப்பட்டதாக கூறினார். 1.83 லட்சம் ஹெக்டேர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், சென்னையைப் போன்று தென் மாவட்டங்களிலும் நிவாரணம் விரைந்து வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். பால் பொறுத்துறையில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் பால் விநியோகம் நார்மல் ஆயிருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றைக்கு 21,000 மெட்ரிக் டன் நம்ம விநியோகம் பண்ணியிருக்கோம். அது 80%. அங்கே எவ்வளோ வழக்கமாக ஆவின் மூலமாக சப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கு பால் பேக்கெட் மூலமாக 81% சப்ளை பண்ணியிருக்கோம். மீது உள்ள பால் பவுடர் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். சில பகுதியில் இதுவரை அந்த பால் பவுடர் மூலமாக சப்ளை பண்ணாங்கன்னா ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ பால் பவுடர் மூலமாக சப்ளை பண்ணியிருக்கோம்.